ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான ஒரு வறுவல் ரெசிபி செய்ய போகிறோம் இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் குறிப்பாக ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு ரொம்பவே அருமையான காம்பினேஷனாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பொட்டுக்கடலையே பவுடர் பண்ணிவிட்டு அதிலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கிறேன் அதாவது காய்ந்த மாங்காய் பவுடர் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்ல ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க பாருங்கள் நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து வந்துருச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் யூஸ் பண்ணி தான் இந்த வறுவல் செய்ய போகிறோம் அதுக்கு பெரிய சைஸில் கத்திரிக்காய் கிடைக்கும் இல்லைங்களா அதில் ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இப்போது அதோடய அடிப்பகுதியை கட் பண்ணி எடுத்துருவோம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை கால் இன்ச் திக்னஸ் இருக்க மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும் அதுக்காக நான் கால் இன்ச்சு திக்னஸ்ல இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நான் முழு கத்திரிக்காயையும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கால் இன்ச்சு திக்னஸ் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஏற்கனவே மசாலா பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மசாலா பவுடரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காயை ஒரு ஒரு பீஸாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மசாலா தடவி விட்டுருங்க தடவுனதுக்கப்புறமா இதை அப்படியே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கத்திரிக்காய் துண்டுகளையும் இந்த மாதிரி மசாலா தடவி தனியாக எடுத்து வச்சுருவோம் நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஒரு கத்திரிக்காவுக்கு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலாக்களோட அளவுகள் சரியாக இருக்கும் பாருங்கள் நான் எல்லா கத்திரிக்காய் துண்டுகளையும் மசாலா தடவி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே வச்சிருவோம் இது நல்லா மசாலாவில் ஊறி வரட்டும் ஒரு இருபது நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம கத்திரிக்காவில் மசாலா தடவி வச்சோம் இல்லைங்களா அந்த மசாலா எல்லாம் எந்தளவுக்கு ஊறி வந்திருக்கு பாருங்கள் நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை கத்திரிக்காவில் இருந்த ஈரத்துலேயே மசாலா எல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடானதும் நம்ம மசாலா தடவி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காய் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி லைனை அடுக்கிக்கோங்க கடிக்கிட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க திருப்ப வேண்டாம் காய் நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது ஒரு கரண்டி வச்சு இந்த கத்திரிக்காய் துண்டுகளை நம்ம இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டுறலாம் காய் நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம சேர்க்கும் போது இது காலிஞ்சி திக்னஸ்ல இருந்துச்சு இது வேக வேக நமக்கு கத்திரிக்காய் நல்லா சுருங்கி வரும் இது நல்லா உப்பு காரம் புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை நார்மல் கத்திரிக்காயில் கூட செய்யலாம் ஆனால் இந்த கத்திரிக்காய் நல்ல டேஸ்டியாக இருக்கும் காயை திருப்பி விட்டதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே வச்சுருங்க லோ ஃப்ளேம்லேயே இன்னொரு பக்கமும் இது நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி கத்திரிக்காய் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து மசாலா நல்லா இறங்கி வந்துருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த காய் எல்லாத்தையும் எடுத்துருவோம் எடுத்துட்டு இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா கத்திரிக்காய் துண்டுகளையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே சிம்பிளான முறையில் நல்லா ஸ்பைசியான டேஸ்டியான கத்திரிக்காய் வரவல் ரெடி ஆயிடுச்சு இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குறிப்பாக தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கு ரொம்பவே அருமையான காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவனியஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ